இன்று வெற்றி சிந்தனைகள் என்ற புத்தகத்தை குறித்து புக் ரிவ்யூ எடுக்க உள்ளேன். இந்த புத்தகத்தின் ஆசிரியர் திரு சா மெய்யப்பன் அவர்கள், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் முன்னாள் தமிழ் பேராசிரியர். இவர் வள்ளுவம் என்ற இதழின் ஆசிரியர். 100 பக்கங்களை கொண்ட இந்த புத்தகத்தின் விலை 25 ரூபாய் என்றாலும், 100 கோடி மதிப்புள்ள சிந்தனை களஞ்சியமாக இந்த புத்தகம் விளங்குகிறது. ஒரு மனிதன் உயர்விற்கும் தாழ்விற்கும் அவர்களுடைய செயல்களே தீர்மானிக்கிறது. வள்ளுவரிலிருந்தே இந்த இதை ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஒரு மனிதன் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு வந்து வள்ளுவர் குறள் சொல்றாரு. மக்களோட நல்ல குணங்கள் தான் அவங்களோட பெருமையும், குற்றங்களால் உள்ள சிறுமையும் உரைத்தறியும் உரைக்கல்லாக இருக்கிறது அவங்களோட செயல்கள்னு சொல்லி வள்ளுவர் அவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு வெற்றிங்கிறது வந்து ஒண்ணுக்கு பக்கத்துல பணத்தால எத்தனை ஜீரோவை நம்ம சேர்த்திருக்கோங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம குணத்தால எத்தனை பேர் வந்து நம்மளுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம்தான் வந்து நம்மளோட வெற்றி. இன்னைக்கு வெற்றி பெற்றவங்களோட ஒவ்வொரு விஷயத்தையும் பின்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா 95% பேர் வந்து அவங்களோட பொதுவான பழக்க வழக்கமா இருக்கிறது வந்து புத்தகம் படித்தல். அந்த புத்தகம் படித்தலை ஊக்குவிக்கிற யோசி ஹர்ஷா ட்ரைனிங்க்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு பெரிய லெவல்ல பணத்தால சாதிச்சவங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு துறையில சாதிச்சவங்க எல்லாமே வந்து புத்தகத்துறையில வந்து அதை படிச்சு அது மூலம் சிந்தனையை வளர்த்துக்களாக வந்து இருக்காங்க. இன்னைக்கு வாரன் பப்பட் எடுத்துங்க, பில்கேட்ஸ், ஃபேஸ்புக்கோட மார்க் ஜூகன்பர்க், அதை நம்ம அப்துல் கலாம் ஐயா, எல்லா பேருமே அதில் வந்து ஒரு இதாக இருக்காங்க. இன்னைக்கு புத்தகம் படிக்கிறதுல வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது நம்ம எது நம்மளோட வளர்ச்சிக்கு எது சரியா இருக்கு அப்படிங்கிற புத்தகத்தை சூஸ் பண்ணி படிக்கும்போது அது இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு 3 ஹேபிட்ஸ் வந்து ஒரு மனிதனை வந்து வெற்றியாளராக ஆகுது. அதில் வந்து முதல் ஹேபிட் வந்து புத்தகம் படித்தலை நம்ம மெயினாக சொல்லலாம். அடுத்து வந்து 2வது வந்து அதிகாலை எந்திரிச்சல். நம்ம சன் எந்திரிக்கிறது முன்னாடி நம்ம எந்திரிச்சிட்டாவே வந்து நம்ம வாழ்க்கை வந்து சைனிங்காக இருக்குங்கிறது வந்து என்னோட கருத்து. ஒவ்வொருத்தவங்களும் வந்து அலாரம் வைக்கும்போது வந்து 4, 4.5 அப்படிங்கிற மாதிரி ரவுண்ட் ஃபிகராக வைக்காம 5, 1, 5, 3 அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு நிமிடத்தையே நீங்கள் கணக்கு பண்ணி செய்யும்போது ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து ஒரு நிமிடத்துக்கு கணக்கு கொடுக்கும்போது தான் வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து இன்னும் சரியாக நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். 3வது வந்து செல்ஃப் டிசிப்ளின். ஒரு சுய ஒழுக்கம், நல்ல பழக்க வழக்கம் வந்து நம்மளை ஒரு மனிதனை வந்து உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போகுது. ஏன்னா செல்ஃபுங்கிறது வந்து அடுத்தவங்களை வந்து நம்ம இது பண்ண போகிறதில்ல, நம்மளே நம்ம சரி பண்ணிக்கிற விஷயம். அந்த விஷயத்தில் வந்து இது யாரும் வந்து இடையூறா இருக்க போகிறதில்ல. நம்மளை சரி பண்ணிக்கும் போது இன்னும் சிறப்பாக லைஃப் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றிக்கு வந்து வயசு வந்து எப்பொழுதுமே ரொம்ப முக்கியம் இல்லைங்க. ஏன்னா வந்து சர்ச்சில், வின்ஸ்டன் சர்ச்சில் வந்து 82 வயசுலதான் வந்து ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பீப்புள்னு ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. டால்ஸ்டாய் எடுத்துங்க, 82 வயசுல வந்து ஐ கேன் நாட் டிசைடன்னு ஒரு புத்தகத்தை எழுதினாங்க. 93 வயசுல நம்ம பெர்னாட்ஷா வந்து பெர் டச்சு பெப்லர்னு ஒரு நாவலையே எழுதினாரு. பெர்னாட்ஷா என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவன் ஒருவன் வந்து தன்னோட வாய்ப்பை எதிர்பார்க்காம வாய்ப்பை உண்டாக்குகிறானோ அவனே வந்து ஒரு மிகச்சிறந்த வெற்றியாளன் சொல்றாரு. நம்ம தோத்துட்டோம் அப்படின்னு சொல்றதோட இந்த முறை வெற்றி பெறல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற கருத்துக்களை நம்ம சொல்லும் போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு நல்லா இருக்கும். பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து தானா ஒவ்வொன்றிலையும் வழி கிடைச்சிடும். நம்ம சிந்திச்சு செயல்படும் போது நமக்கு சோதனையும் சாதனையா மாறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். துணிவுங்கிறது நம்ம உழைப்புல வந்து நம்ம உயர வைக்கிறது. பணிவு வந்து நம்மளை வந்து மனசுல அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்மளை உயர வைக்கும். துணிதவனுக்கு வெற்றி நிச்சயம்னு சொல்லுவாங்க. வெற்றிக்கான வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து வாழ்க்கையில வந்து இந்த புத்தகத்துல வந்து மிக சிறப்பா வந்து சொல்லியிருக்காங்க. எறும்புகள் வந்து இன்னைக்கு ஒரு விஷயத்தை எதிர்நோக்கி செல்லும் போது எத்தனை இடையூறு வந்தாலும் அது என்ன பண்ணுதுன்னா, கீழே ஏறும் மேலே ஏறும் டக்கு டக்குன்னு சுத்தி வந்து அது தனக்குள்ள பாதையை வந்து உருவாக்கி தனக்குள்ள தடையை தகர்த்து அது எங்க செல்லணுமோ பத்திரமா அங்க போய் கணக்கச்சிதமா நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை முடிச்சிடும். மனிதனை அதை ஃபாலோ பண்ணும்போது வந்து ஒவ்வொன்றுமே வந்து சக்சஸ் சாத்தியமே. வெற்றிகரமான மனிதர்கள் வந்து இப்ப யாருமே வந்து வாய்ப்புக்காக வந்து காத்திருக்கிறது இல்லை, அவங்க ஒவ்வொரு சூழ்நிலையும் வந்து வாய்ப்பா மாத்தி வெற்றி பெறாங்க. வாய்ப்புங்கிறது நம்மளுக்கு வந்து ஒரு வடம் மாதிரி தாங்க, நம்ம அதை போய் தேடி தூக்கணும். காக்கா கஷ்டப்பட்டா வடை கிடைக்குது, நம்ம கஷ்டப்பட்டா வெற்றிக்கான விடை கிடைக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்து இன்னைக்கு வந்து வாய்ப்பு வந்து நம்ம உருவாக்கலைன்னா அதனால என்ன ஆகுதுங்கிறது ஒரு சின்ன அரசர் கதை மூலமா சொல்றேன். ஒரு அரசர் வந்து ஒரு எப்படின்னா வந்து ஒரு அரசர்
ஊர்ல வந்து ஒரு அரசர் இருந்தாரு. அதிகாலையில வந்து சூரிய உதயத்தை பாக்குறது அவரோட பழக்க வழக்கமா இருந்துச்சு. ஒரு நாள் வந்து ஜன்னல் ஓபன் பண்ணி பார்க்கும்போது வந்து திடீர்னு அரசருக்கு ரொம்ப ஏமாற்றமா இருந்துச்சு. ஏன்னா வந்து சூரிய உதயம் தெரியாம வந்து ஒரு பிச்சைக்காரன் வந்து கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிட்டாரு. அப்படிங்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா உடனே வந்து அவர் ஐயோ ஒரு முகத்துல முடிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து வேகமா திரும்பும் போது செவத்துல அடிச்சுட்டு ரொம்ப காயம்பட்டுருச்சு. உடனே வந்து கோவப்பட்ட அரசர் என்ன பண்ணாரு, வழி பொறுக்க முடியாம பிச்சைக்காரனை எடுத்து வந்து உடனே இங்க வாங்க கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி காவலர்களுக்கு கட்டளை போட்டாரு. வந்தோடனே வந்து பிச்சைக்காரனை இழுத்து கொண்டு வந்துட்டாங்க. காவலர்கள் இழுத்து கொண்டு வந்தோடனே அவங்களுக்கு தூக்கிலிட்டு மாதிரி வந்து தண்டனை கொடுக்குறாங்க. உட பிச்சைக்காரன் வந்து கலங்கலை, ஏன்னா வந்து கலகலன்னு சிரிச்சானா ஏன்னு சொல்லி கேட்கும்போது அரசனுக்கு வந்து ரொம்ப கோவம் ஆயிடுச்சு, என்ன அப்படி சிரிக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. உன் முகத்துல இவர் பிச்சைக்காரன் என்ன சொல்றாருன்னா, அரசரு நீங்க என் முகத்துல முடிச்சனால உங்களுக்கு தலையில மட்டும்தான் அடிபட்டுச்சு, ஆனா நான் உங்களோட முகத்துல முடிச்சனால வந்து என் தலையே போகுது அப்படின்னு சொன்னாராம். சொன்னனே வந்து மன்னரோட தலை தானாவே கீழே வந்துருச்சான். அவர் தன்னோட தவறை உணர்ந்து தண்டனையை ரத்து செஞ்சு பிச்சைக்காரனை ஓபன் பண்ணாராம். இந்த இடத்துல வந்து பிச்சைக்காரனோட அந்த மன வலிமையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து அவனை வந்து ஒரு உயிர்ல இருந்து காப்பாத்திக்கிற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்கு. இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் மனப்பான்மை வந்து நம்மளோட வாழ்க்கையில வந்து வெற்றியை தேடி தருதுன்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து நம்ம ஒவ்வொன்றுமே வந்து நெகட்டிவா ஒருத்தவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஃபெயிலு எண்டு நோவெல்லாம் வந்து நெகட்டிவ் வார்த்தை. இப்போ இதை கூட நம்ம வந்து லைஃப்ல வந்து பாசிட்டிவா மாத்திக்கணும்னா ஃபெயிலுங்கிற வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் அட்டம் இன் லேர்னிங், அதாவது கற்றுக்கொள்வதற்கான முதல் வாய்ப்புன்னு சொல்லி அந்த தோல்வியை கூட வெற்றியா நீங்க கொண்டு வாங்க. அந்த வார்த்தைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மெசேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி எண்டுங்கிறது வந்து இதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். எண்டுங்கிறது வந்து எஃபர்ட் நெவர் டைஸ்ன்னு சொல்லுங்க, அதாவது வந்து முயற்சி ஒருபோதும் தோற்பதில்லைன்னு இருக்குது. அதே மாதிரி வந்து இல்லை அப்படிங்கிறது வந்து அது ஒரு நெகட்டிவ் ஏடா தான் இருக்கும். அது வந்து நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நம்ம சொல்லும் போது அது நம்மளுக்குள்ள அடுத்த வாய்ப்புகளை வந்து நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு வெற்றியை தேடி தருது. நம்ம எந்த வேலையை செய்ய தொடங்கினாலும் முழு முயற்சியோட ஒரு ஈடுபாட்டோட 100% வெற்றியை ஈடுபடும் போது அது 100% வெற்றி நம்மளுக்கு கிடைக்கும். மனிதன் தன்னுடைய தகுதியை உயர்த்து கொள்ளணும்னா சமுதாயத்திலையும் மரியாதையும் கௌரவமும் ஈஸியாக கிடைக்குது. தகுதிங்கிறது வந்து வெறும் 3 எழுத்து மட்டும் இல்லை, தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் இந்த 3 வார்த்தையை உள்ளடக்கிய ஒரு மந்திர வார்த்தைன்னு சொல்லணும். வாழ்க்கையில வந்து தவறு செய்யாதவங்க வந்து எந்த மனுஷனுமே இல்லை, ஆனால் முயற்சி செய்யாதவங்க தான் வந்து தோத்து போகிறாங்க ஒவ்வொரு விஷயத்திலையும். நீ எவ்வளவு நல்ல விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, கற்றுக்கிட்ட வழியில் எவ்வளோ நாள் வந்து எவ்வளோ தூரம் அதில் நடக்கிறேங்கிறதே ரொம்ப முக்கியம். வேலையை விரும்பி நம்ம செய்யும் போது அதுக்கு வேலை வந்து நம்மளுக்கு அடிமை, ஆனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் வேலையை வெறுத்து நம்ம ஒதுக்காமல் இருக்கும்போது வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்ந்த இடத்துக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். நம்ம கடைசி தீக்குச்சியில வந்து காட்டுற ஒரு பொறுமையும் பொறுப்பையும் வந்து எல்லாத்துலேயும் நம்ம காட்டும் போது வாழ்க்கை வந்து உனக்கு ஒரு மேம்படுத்தப்பட்ட ஒரு விஷயத்தை நம்மளுக்கு வந்து உருவாக்கிறது. ஒரு நிறுவனமாக இருக்கட்டும், ஒரு குடும்பமாக இருக்கட்டும், அதில் ஒரு 10 தலைமை பண்புகள் வந்து அவனை வந்து ஒரு உயர்ந்த உயரத்துக்கு எடுத்துகிட்டு போகுது. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் வந்து மன தைரியம் இருக்கணும், ரெண்டாவது தெளிவு இருக்கணும், அடுத்து பொறுப்புணர்வு, ஒரு விஷயத்தை தீர்வு காணதில் வந்து தெளிவாக இருக்கணும், அற உணர்வோடு இருக்கணும். எப்படின்னா வந்து தர்ம சிந்தனை, யாராக இருந்தாலும் நம்ம ஒரு கொடுத்து பழகிற மாதிரி அப்படிங்கிற ஒரு இது இருக்கணும். பொதுநலத்தோடு வந்து நம்ம சுயநலம் இல்லாமல் பொதுநலத்தோடு இருக்கும்போது வந்து வாழ்க்கையில் வந்து நல்லா சக்ஸஸ் பண்ண முடியும். துன்பத்தை கண்டு வந்து நம்ம எப்பொழுதும் தோழாமல் இருக்கிற மாதிரி இருக்கணும். எப்பொழுதும் ஒரு விஷயத்தை நம்ம கையில் எடுக்கும்போது வந்து தொலைநோக்கு பார்வையோடு வந்து இருக்கும்போது அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நம்மளோட திட்டமிடல் வந்து கரெக்டாக இருக்கும்போது வந்து நம்மளோட எதை நோக்கி பயணம் செய்கிறோமோ அது சரியாக இருக்கும். தன்மானத்தோடு இருக்கும்போது வந்து யார்ட்டையும் வந்து நம்ம வந்து கை கட்டி நிற்காத அளவுக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம அழகாக கொண்டு போக முடியும். பொதுவாக இன்னைக்கு மனிதர்கள் வந்து கைத வரி ஒரு பொருளை விட்டுட்டோம்னா உடையும்னு யோசிக்கும் போது, ஆனால் வாய் தவறி நம்ம பேசும்போது அவங்களோட மன உடையும் அப்படிங்கிறது வந்து யாருமே யோசிக்கிறது இல்லை. பசிக்கு நம்ம உள்ளே தள்ளுற உணவு வந்து ருசியாக இருக்கணும்னு நினைக்கிறோம், ஆனால் வாயை விட்டு வெளியில் தள்ளுற வார்த்தைகள் வந்து இனிமையாக இருக்கணும்னு யாரும் நினைக்கிறது இல்லை. சோறு பொங்கும்போது வந்து தீயை குறைச்சிடணும், நம்ம வாய் பொங்கும்போது வந்து மனசு அதெல்லாம் பொங்கும்போது வந்து வாயை குறைச்சிடணும். படுத்தே இருக்கவங்களுக்கு வாயும் பகையாகதே இருக்குது, பேசியே தெரிகிறவங்களுக்கு வாழ்வும் பயம்
வாயும் பகையா இருக்கு. ஆரோக்கியம் வேணும்னா வாயை சுட்டிக்கணும், ஆனந்தம் வேணும்னா நம்ம வாயை சுட்டிக்கணும். அப்படின்னதே வந்து வாழ்க்கை வந்து மிகவும் நல்லா இருக்கும். மன சோர்வடையும் போது நம்மள்ட்ட நம்பிக்கையோட பேசுறவங்கள்ட்ட வந்து நேரத்தை வந்து செலவிடுங்க. நம்மளுக்கு அவங்க வந்து வார்த்தைகள்லயே வந்து வைத்தியம் பண்ணிடுவாங்க. செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்கும் பக்குவமும் எல்லோருடைய இதயத்திலையும் நிரந்தரமா இருக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்ம அதை சரியா ஹேண்டில் பண்ணி எடுத்துட்டு போகும்போதே வரும். ஏன்னா நாம விரும்பியது வந்து எங்கேயுமே முளைக்கிறது இல்லை, நம்ம விதைச்சதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து முளைக்குது. நம்ம போற பாதையில வந்து கவனமா இருந்தோம்னா பெரிய பாறைகள் கூட ஒதுங்கி போக வைக்கும், ஆனா சின்ன கல்லுதான் வந்து நம்மளை தடுமாறி கீழே விழ வைக்குது. அப்படிங்கும் போது நம்ம செல்றதுல வந்து கவனமா இருக்கும்போது எல்லாம் சிறப்பா இருக்கும். வாழ்க்கையில வந்து நம்ம வாழ்றதுக்கு வந்து செலவு வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு, ஆனா வந்து அடுத்தவங்களை போல நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறதுதான் வந்து நம்மள வந்து ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளாக்குது. இப்ப செஸ் லைஃப் வந்து ஒரே மாதிரிதான், ரெண்டுக்குமே வந்து முன் யோசனைகள் இருந்தாதான் வந்து வாழ்க்கையில வந்து ஒவ்வொன்றையும் வந்து சரியா கொண்டு போக முடியும். ஒரு மனிதனுக்கு வந்து அடிப்படை தேவை என்ன அப்படின்னா வந்து ஒரு நல்ல தொழில், வருமானம், எதிர்காலத்தை வந்து யாரை எதிர்பார்க்காமத அளவு கொண்டு போறது கொஞ்சம் வசதி, குழந்தைகளுக்கு வந்து கல்வி அறிவு உள்ளது, பிறருக்கு உதவ வேண்டுங்கிற ஒரு நல்ல எண்ணம், இது இருந்தாலே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து நல்ல வளர்ச்சியாக தான் இருக்குங்கிறது. கோபங்கிறது வந்து ஒரு கொதிக்கிற நீர் மாதிரி தாங்க. அதை நம்ம தேக்கி வச்சாலும் சரி, அடுத்தவங்க மேலே வந்து ஊத்தினாலும் சரி, ஆபத்து வந்து நம்மளுக்கு தான். அமைதியாக இருந்து ஆற வைப்பதே வந்து அற்புதமான வழி. கோபத்தில் வந்து உங்களை நியாயப்படுத்தி கொள்ள வந்து மற்றவங்களை காயப்படுத்தி பார்க்காதீங்க. ஒரு நிமிடத்தில் வந்து தோன்றி மறைய கோபம் வந்து நம்ம வந்து உணர்ச்சியையும் கோபத்தையும் அடக்க கற்றுக்கிட்டோம்னா லைஃப்பில் வர எப்பேற்பட்ட சுச்சுவேஷனையும் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிக்க முடியும். கோபம் வந்து ஒரு வலுவான காற்று, அது வந்து ஒரு செகண்டில் வந்துட்டு அது போயிடும். ஆனால் அது எத்தனை மனக்கிளைகளை வந்து உடைச்சிருக்குங்கிறது வந்து அப்புறம்தான் பின்னாடி தான் ஒரு விஷயமும் தெரியும். கேள்விக்கு வந்து பதில் என்னன்னு தெரியலன்னா அது கேள்வி தேர்வு, கேள்வியே என்னன்னு தெரியலன்னா அது வாழ்வு. வாழ்க்கையில வந்து தூண்டுகோலா வந்து யாரை வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஊன்றுகோலா வந்து யாரை நம்பியும் வந்து வாழ்ந்துடாதீங்க. இன்னைக்கு வந்து செய்ய நினைக்கிறத இன்னைக்கே செஞ்சிட்டோம் அப்படின்னா அது நாளைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடாத அளவுக்கு நம்மளுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நாளைக்கு வேற ஒருத்தர் நம்மளோட அந்த வெற்றி செயலை வந்து செஞ்சு அதை சிறப்பாக செஞ்சு அதில் உள்ள வெற்றியை வந்து தட்டிட்டு போயிடுவேன். வாழ்க்கைங்கிற போட்டி களத்தில் வந்து முதலாவது வர முயற்சி செய்யுங்க. தோத்தாலும் பரவாயில்ல, அது வந்து ஒரு நல்ல அனுபவத்தில் கலந்துக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மன திருப்தி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். நமது வாழ்க்கையில் எது நடந்தாலும் நடப்பதனாலும் நன்மைக்கே அப்படின்னு பழகிக்கிட்டோம்னா வாழ்க்கை வந்து ரொம்ப மிகவும் அழகாக இருக்கும். எந்த சூழ்நிலையில் எது நடந்தாலும் சோர்ந்து போகாதீங்க. வாழ்க்கை வந்து ஒரு நடியில ஒரு நொடியில வந்து எவ்வளோ ஒரு பெரிய அதிசயத்தையும் வந்து நம்மள்ட்ட நிகழ்த்தி காமிச்சிடும். நம்பிக்கையோட நம்ம இருக்கும்போது இந்த பிரபஞ்சத்தையே வந்து வழிநடத்தும் மிகப்பெரிய சக்தி உங்க கையை பிடிச்சி ஈஸியா வந்து வெற்றிக்கு வந்து உங்களை அழைச்சிட்டு போயிடும். உடல் வலிமையை வந்து வெற்றிக்கு வந்து உதாரணமா சொல்லலாம். மன வலிமை வந்து இன்னைக்கு வந்து உடல் வலிமையோட வந்து மன வலிமையதே வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமானது. ஏன்னா வந்து உன்னை வந்து எல்லா சூழ்நிலையும் கடந்து முன்னேற வைக்கிறது வந்து அந்த மன வலிமை தான். எப்படின்னா வந்து ஒரு அரசன் வந்து ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு, மன வலிமையினால வெற்றி பெற்றது. எப்படின்னா வந்து ஒரு அரசன் போட்டி அறிவிக்கும் போது கோட்டை கதை வந்து யாரு வந்து திறந்து தள்ளணும், வெற்றி பெற்றா அந்த நாட்டோட ஒரு பகுதியை வந்து தானமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா தோத்துட்டா வந்து தோத்தவனோட கை வெட்டப்படுன்னு சொல்லி அப்படி ஒரு ரூல்ஸ் இது பண்றாரு. எல்லா பேரும் பயந்துகிட்டு வந்து அந்த போட்டியில வந்து கலந்துக்கல, ஆனா ஒரே ஒரு இளைஞன் மட்டும் கலந்துக்கிறான். ஏன்னா ஏப்பா இப்படி கலந்துக்கிட்டே உன் கை போயிருமே அப்படின்னு சொல்லும் போது போட்டியில தோத்து போனா கைதானே போகும், ஆனா வந்து நான் ஜெயிச்சிட்டேன்னா எனக்கு வந்து நானும் ஒரு அரசனாவேன், எனக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் அந்த இதில் போய் கலந்துக்கிறா. அப்படி போட்ட கதவை போய் வந்து தள்ளுறா. அப்படி தள்ளும் போது வந்து டக்குன்னு வந்து கதவு திறந்துடுது. அதை எல்லாம் பார்க்குறாங்க, அதிசயமா பார்க்குறாங்க, என்ன அவ்வளோ சீக்கிரம் இப்படி ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதைக்கு மன்னர் சொல்றாரு, நான் இவனோட வந்து உடல் வலிமையை வந்து பார்க்கல, மன வலிமையை தான் நான் பார்த்தேன். இவன் வந்து எதையும் வந்து எந்த விஷயத்திலையும் சாதிப்பான், இவனோட முயற்சி வந்து இவரை வந்து சாதிக்கிற அளவுக்கு சக்சஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவனுக்கு ஒரு இந்த நல்ல ஒரு இதை கொடுத்துருக்காரு. ஓடுகிறவனுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு வழி தான், ஆனால் அவனை துரத்தி ஓடுகிறவனுக்கு வந்து பல வழி இருக்குது, எந்த ரூட்டில் வேணாலும் அவன் போகலாம். ஆனால் அவனை வந்து துரத்துறவங்களுக்கு வந்து ஒரே வழிதான் இருக்கு, அவன் பின்னாடி தான் போய் ஆகணும்.
வாழ்க்கையில வந்து நீ எப்படிப்பட்ட ஓட்டக்காரன் என்பதை வந்து பொறுத்தே வந்து உன்னோட வந்து வெற்றி தீர்மானிக்குது. தன்னோட ஓட்டத்தினால வந்து தோல்வியையே ஓட விட்டவர் வந்து ஜமைக்காவோட சேர்ந்த ஹுசேன் போல்ட். எப்படின்னா வந்து அவர் சாதாரண ஒரு மளிகை கடைக்காரோட பையன். அப்படி இருக்கும்போது வந்து ஜமைக்காவினே தெரியும், ஜமைக்கானா ஒரு ஒரு கீழ்மட்ட ஒரு இது வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு நாடு. அவர் வந்து அந்த ஃபுட்பால் அங்கே நில அங்கே விளையாடும் போது பார்த்துக்கிட்டு இருந்தவர், அவரோட ஓட்டம் வந்து அவருக்கு வந்து ஒரு மன திருப்தியை கொடுத்ததுனால ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டே இருந்தவர் வந்து அடுத்து வந்து ஒரு ரன்னிங்கில் நம்ம போய் சேர்ந்தா என்ன அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் மனசில் வச்சுட்டு இன்னைக்கு வந்து உலகமே போற்றக்கூடிய வந்து ஒரு நல்ல ரெக்கார்டு எல்லாமே அவர் கையில் இருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய வந்து ஒரு ஓட்ட பிறந்த வீரராக சரி வாழ்க்கையில் வந்து ஒரு சாதனை மனிதராக வந்து இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து அவர் நிற்கிறாரு நம்ம மனசுக்கு முன்னாடி. ஓடாத விழுந்துடுவ அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு பதிலாக வந்து விழுந்துடாம ஓடு அப்படின்னு நம்ம சொல்லும் போது அந்த வார்த்தை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்குது. காயம் படும்போதே நம்ம வாழ்க்கையே வந்து தாயம் போடும்போது வந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கிறோம், காயம் பட்டாதே வந்து வாழ்க்கையும் வந்து அதில் சரியா போகுது. உனது பலவீனம் என்னங்கிறத முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம சரி பண்ணிக்கும் போது வாழ்க்கையை வந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்க ஒரு ப்ராப்ளத்துல இருக்கும்போது அதுதான் முடிவுன்னு நினைக்காதீங்க. லைஃப்ல வந்து அது ஒரு சின்ன வளைவான இடம் அப்படிங்கறது வந்து யோசிக்கும் போது அந்த இது எல்லாமே உனக்கு வந்து நேர் பாதையாதான் இருக்கும். நம்ம பேச்சுல வந்து இனிமை இருந்தா வேப்பனையை கூட வந்து ஈஸியா வித்தரலாம், ஆனா பேச்சுல கடுமையா இருந்தோம் அப்படின்னா தேன் கூட வந்து இன்னைக்கு வந்து நம்ம வாழ்க்கையில வந்து விற்க முடியாது. பிறர்கிட்ட உள்ள குறைகளை வந்து நம்மள்ட்ட இருக்க குறைகளை திருத்திக்கிற மாதிரி வந்து ஒவ்வொன்றையுமே வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட உள்ள குறைகளை தான் வந்து நம்ம திருத்திக்கணும். எப்படின்னா வந்து இன்னைக்கு வந்து குறைகள்னு பார்க்குறோம்னா வந்து மனிதனோடது வந்து பிறரை தான் வந்து இன்னைக்கு வந்து திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துலேயே வந்து வாழ்க்கையை கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் வந்து குயில்கிட்ட போய் சொல்கிறேன், நீ மட்டும் கருப்பா இல்லைனா நீ இன்னும் அழகாக இருப்ப அப்படிங்கிறான். கடல்கிட்ட போய் நீ மட்டும் உப்பு ஒன்றுகிட்ட இல்லைனா இன்னும் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற, ரோஜாவிட்ட போய் வந்து உன்னிட்ட மட்டும் இந்த முட்டல் இல்லைன்னா வந்து எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நெகட்டிவ் விஷயமா போய் அப்படி சொல்கிறேன். ஆனால் இந்த மூணு சேர்ந்து மனிதன்கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னா வந்து உன்னிடமுள்ள இந்த குறை கண்டுபிடிக்கிற பழக்கத்தை வந்து நீ வந்து மாத்திட்டேன்னா நீ இன்னும் எவ்வளவோ நல்லா இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு மனிதனிடமுள்ள ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து ஒரு பாசிட்டிவா நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு அழகான வந்து ஒரு விஷயத்த எடுத்து சொல்றாங்க. ஒரு மனிதனுக்கு வந்து செல்வம் புகழ் பதவி என அந்த உயர்ந்த இடத்தை எவ்வளவு பெற்றாலும் பகுத்தறிவு தான் வந்து அவனை ஒரு நல்ல மனிதனா வந்து மாத்துது. உலகின் மிகப்பெரிய பொக்கிசம்னு பார்த்தோம்னா நம்பிக்கை, அதை சம்பாதிக்கிறதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகலாம், ஆனா இழக்கிறதுக்கு வந்து ஒரு சின்ன நொடி போதும். ஒரு சுமைகளை வந்து சுமக்க கத்துக்கிட்டவங்க வந்து சுமைகள் வந்து அது ஒரு ரொம்ப கஷ்டமா தெரியாது, சுலபமா தான் இருக்கும். நம்ம சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் சாதிக்க கத்துக்கிட்டோம்னா தடைகளும் படிக்கலாதான் வாழ்க்கையில வந்து இதாகும். உனது பாதங்கள் வந்து நடக்க தயாரா இருந்துச்சுன்னா பாதைகள் எதுவும் வந்து மறுப்பு சொல்ல போறதில்ல. உன்னோட எதிர்காலத்தோட சாவி வந்து நீ செய்யும் செயல்கள்ல இருந்துதான் ஒன்று பிறக்குது. இப்ப சூரியனை சுத்தி கோள்கள் வந்து பல சுத்தி வர மாதிரி நம்ம மனிதர்கிட்ட வந்து குறிக்கோள்கள் வந்து எப்பொழுதுமே வந்து வட்டமிட்டு சுத்தி வந்துகிட்டே இருக்கணும். ஒரு மனிதன் வந்து வெற்றிக்கான வழியை வந்து ஈஸியா வந்து கேட்ச் பண்ணி பிடிச்சிடலாம், ஆனா வந்து வெற்றி பெற்றோன்னு அதை எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணுங்கிறதுலதான் வந்து விஷயமே இருக்கு. இதை வந்து பலர் வந்து மனசுல நினைக்கிறது இல்லை. எப்படின்னா வந்து அவங்களோட ஒவ்வொரு திட்டமிடல் விடாமுயற்சி அதெல்லாம் வந்து அதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்கிறத வந்து பின்னாடி கொஞ்சம் மறந்துடுறாங்க. அந்த வெற்றியை நிலையாக தக்க வச்சுக்கணும் அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் நம்ம கடந்து வந்த பாதைகள்லாம் வந்து நம்ம மனசில் வந்து சரியாக கொண்டு போகும்போது வந்து அந்த வெற்றி நிலையான வெற்றியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். லைஃப்பில் வந்து அச்சீவ் பண்ணோம்னா நம்ம மைண்டுக்கு வந்து கோல் அது மாதிரி லட்சியம் வந்து ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் வந்து ஃபுட்பாலை பற்றி தெரியும், ஒரு கோல் போஸ்ட் இல்லாமல் வந்து ஃபுட்பால் விளையாட்ட பார்த்தோம்னா எப்படி இருக்கும், அதில் ஒரு எந்த ஒரு சுவாரஸ்யமுமே இருக்காது. அது மாதிரி வந்து ஏன்னா கோல் ஒரு பிளேயர்ஸுக்கு வந்து ஒரு கோல் போடணுங்கிற ஒரு எய்மே வந்து அவங்கள வந்து அந்த இடத்துல வந்து ஒரு உத்வேகத்தையும் ஆர்வத்தையும் தூண்டி அவங்கள வந்து சக்ஸஸ் பண்ண வைக்கிது. மனிதனும் வந்து அதே மாதிரி ஒரு மைண்டில் வந்து ஒரு கோல் போஸ்ட்டை வந்து ஒரு கோலை வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் கொண்டு போகும்போது வந்து ஈஸியாக வந்து அவங்களோட லட்சியத்தை வந்து அவங்க வந்து அடைய முடியும். இன்றைக்கி வந்து ஒவ்வொன்றுமே வந்து தவறு செய்யும்போது வந்து மனம் வந்து யாரிடமும் வந்து ஆலோசனை கேட்கறது இல்லை. தவறிலிருந்து மீண்டு வரவும் திருந்துவதற்கும் இடமும் நேரமும் அதை நம்ம கொடுக்கறதில்ல.
அதனால அப்படினாலதான் வந்து வருந்துவதற்கு வந்து நேரம் வந்து நம்மளுக்கு தயாரா நிக்குது. செய்த தவறை திரும்ப செய்யும் போது வெற்றி நம்மளை விட்டு ரொம்ப தூரம் ஓடி போயிடுது. நீ சம்பாதிக்கிற சாபங்கள் வந்து சந்ததியையும் வந்து பாதிக்கும் அப்படிங்கறத வந்து நம்ம மனசுல புரிஞ்சுக்கணும். கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்து வை, உன்னோட சாம்பல் கூட வந்து பின்னாடி வந்து வாழ்க்கையில வந்து சாதிக்கும். பயன்படுத்தாத திறமை வந்து அந்த நாட்டுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருதுன்னு அர்த்தம். உங்களுக்குன்னு இருக்கிற திறமைய வந்து பயன்படுத்துங்க, நீங்களும் சாதிக்கலாம். ஏன்னா வந்து இன்னைக்கு மரத்துல இருந்து விழுந்த எல்லைகளுக்காண்டி எந்த மரமும் வந்து விழுந்து விழுந்து அழுகிறது இல்லை. ஏன்னா வந்து ஐயோ அப்படி விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து அதுல இருந்து புது இலைகள் வந்து தளிர் விட்டு தலைத்து தன்னம்பிக்கையோட வளர்ந்து ஒவ்வொரு நிமிஷமும் வளர்ந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாளும் வந்து வெற்றி பயணத்தை வந்து தன்னம்பிக்கையோட எடுத்து வைங்க. பயமும் தயக்கமும் உள்ளவங்களை வந்து தோல்வி வந்து துரத்திக்கிட்டே தான் இருக்கு. உங்களோட பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி தூரப்படும் போது வெற்றி வந்து உங்க காலடியில வந்து அழகா வந்து வந்துடும். தயக்கத்தையும் தூக்கி கொடுங்க, வெற்றி உங்க காலடியில இருக்கிற மாதிரி. சுறுசுறுப்பு வந்து நம்ம வந்து எறும்புகள்கிட்ட இருந்துதான் நம்ம கத்துக்கிறோம். தேனீக்கள்கிட்ட இருந்து வந்து சேமிப்பு வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். பூக்கள் வந்து மலர்ந்து இருக்கிற மாதிரி புண்ண லைஃப்ல வந்து நம்ம மனம் வந்து புன்னகையோட இருக்கிற மாதிரி நம்ம லைஃப்ல வச்சுக்கணும். கொஞ்சம் மௌனமா இருக்கும், மனசு கஷ்டமா இருக்கும்போது கொஞ்சம் மௌனமா இருங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து மன தைரியத்தையும் மற்ற விஷயங்களையும் சரியா கொண்டு போகும். ஏன்னா உங்க மனசை விட வந்து வலிமையான ஒரு துணை வந்து வேற எதுவுமே இல்லை. மன வலிமைக்கு வந்து மன தைரியம் உறுதிக்கு வந்து நம்ம நேற்று சூசைட் சார் சொன்ன மாதிரி வந்து சில்வெஸ்டர் ஸ்டாலன் சொல்லலாம். அவர் வந்து பிரபல ஹாலிவுட் நடிகர். அவரோட பிறப்புலேயே வந்து ஒரு ஒரு கஷ்டத்தோட தான். எப்படின்னா வந்து 1946 வந்து டெலிவரி அப்போ வந்து ஒரு ரிஸ்க் தானனால வந்து ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி சூழ்நிலை வரும்போது அவரோட தலையில ஒரு பகுதியில் வந்து ஒரு சின்ன நரம்பு வந்து பாதிச்சிருச்சு. அந்த இது வந்து அவருக்கு வந்து அப்படியே வந்து அது திக்குவாயி மாதிரி ஒன் சைடு வந்து முகத்தில் உள்ள ஒன் சைடு வந்து செயலிழந்துருச்சு. அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஸ்கூலில் ஒரு படிப்பில் வந்து கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து திக்குவாய் அப்படி இப்படின்னு சொல்லி டீமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கோம். மூணு ஸ்கூல் வந்து அவர் மாற்றுறாங்க. ஆனால் வந்து அப்போதைக்கு அவங்க அப்பா அம்மா என்ன சொன்னாங்கன்னா வந்து உன்னோட நீ வந்து விமர்சனங்களுக்கு வந்து நீ பதில் தரவானப்பா, உன் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு வர்றதுக்கு என்னதோ அதை கொண்டு போப்பா அப்படின்னு சொல்லவும் அவர் என்ன பண்ணார், அடுத்து புத்தகங்கள் படிக்கிறது அது மாதிரி அந்த 12 வயசுலேயே வந்து அந்த விஷயங்களில் வந்து அவரோட நாட்டத்தை கொண்டு போனார். புத்தகங்கள் படித்தது மூலமாக அவரோட சிந்தனைகள் வந்து அதிகமாக வளர்ந்துச்சு. அவங்க அப்பா கூட வந்து அவர் வந்து அவங்க அப்பா வந்து ஒப்பனை கலைஞராக இருந்தார், மேக்கப் மேனாக இருந்தார். கூட வந்து அந்த விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது வந்து அந்த சிந்தனைகள் மூலமாக வந்து ஒரு இதை எழுதினார். ஒரு முகமது அலிங்கிற ஒரு குத்துச்சண்டை பிளேயர் அந்த இதை விளையாட பார்த்துட்டு அவருக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. அது அந்த இதை வந்து ஒரு கதையாக எழுதினார். அதை ராக்கின்னு ஒரு படை எடுத்து அவர் அவரோட கஷ்டங்கள்லாம் வந்து பல கஷ்டங்களை அது இது பண்ணி ஒரு ஒரு ப்ரொடியூசர்கிட்ட போய் கேட்குறாரு, இது மாதிரிங்க ஆயிடுச்சு என்ன பண்ணலாம், அது புத்தகம் வந்து அவர் எப்படின்னா வந்து ஒரு நிமிஷம் ராக்கிங்கிற படத்தில் வந்து இது பண்ணும்போது வந்து 6 சீரியலாக வந்து அந்த இது மொத்தம் எடுத்தாங்க. எடுக்கும்போது வந்து சாதாரணமாக வந்து $9,00,000 அந்த இது பண்ணது ப்ரொடியூசரு, 10,00,000 கோடிக்கு மேலே வந்து அவருக்கு ஒரு நல்ல வருமானத்தை வந்து அந்த படம் வந்து அவருக்கு வந்து கொடுத்துச்சு. வாழ்க்கையில் வந்து அந்த அவரோட சிந்தனைக்கு தூண்டினது வந்து புத்தகம் படிக்கிறதுல இருந்தே அவரோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்து வந்துச்சு. எப்பொழுதுமே வந்து முயற்சி உடையறவங்க வந்து இகழ்ச்சி அடைகிறதே இல்லை. இதை வந்து வள்ளுவர் எப்படி சொல்றாருன்னா வந்து தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வரத்த கூலி தரும் அப்படின்னு சொல்றாரு. தெய்வமே நம்மளுக்கு வந்து வரம் கொடுக்கலைனாலும் நாம் செய்த முயற்சி வந்து நம்மளோட உள்ளத வளர்த்தி கட்டாயம் நம்மளை வந்து சேரும். முயற்சியில வந்து 2 வகை இருக்கு, ஒன்று வந்து விடாமுயற்சி, இன்னொன்று வந்து தொடர் முயற்சி. இந்த ரெண்டும் சேர்ந்தது தான் வந்து கடின முயற்சின்னு சொல்லுவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து இதை வந்து ஒரு கதை மூலமா எப்படி சொல்றாருன்னா விடாமுயற்சிங்கிறது வந்து கணவன் மனைவி 2 பேர் இருக்காங்க. அவங்க நிலத்துல வந்து விவசாயம் பண்றதுக்கு வந்து ஒரு கிணறு வெட்ட வந்து கணவன் ஆரம்பிக்கிறாரு. அப்படிங்கும்போது வந்து ஒரு அப்பெல்லாம் வந்து நீர்லாம் வந்து ஒரு 10 அடி 15 அடியிலே வந்து நீர் வந்து தண்ணீர் வந்துடும். அந்த 15 அடி போட தோண்டும் போது வந்து தண்ணீர் வரல. அவர் கணவர் இருந்துட்டு இல்லை இந்த இடத்துல வராது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அடுத்த இடத்த தேடி போறாரு. அதே மாதிரி 2 இடம் 3 இடங்கிற மாதிரி போய் 3லையுமே தண்ணி வரல. அவர் வந்து இது மாதிரி முயற்சியை வந்து கைவிட்டு உட்காண்டாரு. அப்போதைக்கு அவங்க மனைவி சொல்றாங்க,
ஏங்க அந்த 15 அடியில் நீங்கள் தோணுனது வந்து அந்த அதே 3 இடத்துல போட்டதை வந்து விடாமுயற்சியோட நீங்கள் வந்து 2 மடங்கு அது கீழே நீங்கள் இது பண்ணியிருந்தீங்கன்னா 30 அடியில் உங்களுக்கு வந்து நீர் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு உணர்த்துறாரு. ஒவ்வொரு விஷயத்திலையுமே வந்து விடாமுயற்சிங்கிறது வந்து ஒரு மனிதனுக்கு வந்து மிக முக்கியமானது. வாழ்க்கை பயணமும் வந்து வாகன பயணமும் இன்னைக்கு ஒன்று மாதிரி தான் இருக்குது. நம்ம எவ்வளோ கவனமாக போனாலும் எதிரே வர்றவங்க இடித்து தள்ளிட்டு போயிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு படிக்க தெரியாதவங்க கையில் இருக்கிற புத்தகமும் ரசிக்க தெரியாதவங்க இருக்கிற கையில் இருக்கிற வாழ்க்கையும் வீணாக தான் போகுது. கடுமையான கஞ்சத்தனம், தகுதியற்ற தற்பெருமை, எல்லையற்ற பேராசை, இந்த 3 குணங்களும் வந்து மனிதனை வீணாக்கும் குணங்களாக இருக்குன்ட்டு நம்பிக்கை நாயகம் சொல்கிறாங்க. சிறுத்தைகள் வாழ்கிற காட்டில் தான் மான்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. பூனைகள் வாழ்கிற வீட்டில் தான் எலிகளும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. சுறாக்கள் வாழ்கிற கடலில் தான் வந்து சிறுமீன்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. வாழ்க்கைங்கிறது வந்து நம்ம போராடி ஜெயிக்கிறதா தான் இருக்குது. ஒரு கல் எடுத்து நாயை பார்த்து வீசினா அது பயந்து ஓடிடுது. ஆனால் அது ஒரு கல் எடுத்து ஒரு தேன் கூட்டு மேலே வீசுங்களே, அந்த தேனீக்கள் வந்து நம்மளை வந்து சூழ்ந்துக்கிட்டு தாக்க வரும். நம்ம அந்த தேனீக்களுக்கு பயந்து ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடும். ஒரு பலமான நாய் கூட ஒரு பலம் குறைந்த தேனீக்கள்கிட்ட நம்ம தோத்து போகிறோம்னா மனிதர்கிட்ட இருக்கிற அந்த ஒற்றுமை வந்து அவங்கள்ட்ட அந்த தேனீக்கள்கிட்ட இருக்க ஒற்றுமை தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம். என்ன எந்த இனமாக இருந்தாலும் ஒற்றுமையோடு இருக்கும்போது அதில் வந்து சாதிக்கலாங்கிறது வந்து இந்த இது மூலமாக தெரியுது. வெற்றிங்கிறது வந்து நம்ம பெற்றுக்கொள்வது, தோல்விங்கிறது வந்து வாழ்க்கையில் கற்றுக்கிறது. நம்ம முதல்ல வந்து அனுபவத்தை கற்றுக்கிட்டு அதன் மூலம் வந்து சந்தோஷத்தை பெற்றுக்கிட்டோம்னா வெற்றி வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது நிலையாக இருக்கும். இன்னைக்கு வந்து 5 விரல்களும் வந்து ஒரே மாதிரி இல்லை, ஒன்றுக்கொன்று வந்து வித்தியாசமாக தான் இருக்குது. உருவத்தை வச்சு யாரை வந்து நம்ம தாழ்வாக வந்து எண்ணக்கூடாது. ஏன்னா குட்டை விரலாக இருந்தாலும் கட்டை விரல் தான் வந்து நம்ம கைக்கு வந்து தலைமை தாங்குது. ஒரு ஆழ்ந்த சோகத்திற்கும் ஒரு அருமையான மகிழ்ச்சிக்கும் இடைப்பட்ட காலத்தை நம்ம எப்படி கடந்தோம் அப்படிங்கிறது தான் வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பக்குவம். பக்குவங்கிறது நீ சுத்த தங்கமாக இருந்தாலும் காப்பர் கலக்காதவரை நீ பயன்பாட்டுக்கு உகந்தவன் இல்லை அப்படிங்கிற வந்து உணர்த்துறது தான். பவுனு கூட தரத்தில் வந்து போலியாக இருந்தால் மாற்றிக்கலாம், ஆனால் மனிதன் வந்து பழகிற விதத்தில் வந்து போலியாக இருந்தானா அந்த போலியை வந்து மனதை வந்து நம்ம வந்து தேத்திக்க முடியாது. ஏமாற்றங்கிறது ஒன்றும் இல்லை. இனி அடுத்தவங்கள்ட்ட நம்ம பழகும்போது எப்படி பழகணும் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு எச்சரிக்கை சொல்கிற ஒரு அலாரன்னு தான் நம்ம நினைக்கணும். நம்மளோட தேவைகளும் தேடல்களும் உடனே வந்து நம்மள்ட்ட கைகூடி வந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கை வந்து சுவாரஸ்யமாக இல்லாமல் போயிடும். உலக வாழ்க்கைங்கிறது இன்னைக்கு நம்ம ஒரு பாலத்தில் நடந்து போகிற மாதிரி தான். பாலத்தை வந்து கடந்து போகமே உடைய அதுலேயே நம்ம வந்து தங்க போகிறதில்ல. ஒரு வாட்ச் இருக்குது, கடிகாரம் இருக்குன்னா அதுக்கு நேரத்தை மட்டும்தான் காட்ட தெரியும். ஆனால் அது நல்ல நேரமா கெட்ட நேரமா அப்படின்னு பண்ணுறது வந்து ஒரு மனிதனால் தான் முடியும். ஒரு மனிதன் வந்து பல முறை தோற்கலாம், ஆனால் தன்னோட தோல்வியை வந்து ஒப்புக்காம அதற்கு காரணம் காட்ட ஆரம்பிக்கும் போதே வந்து அவன் வெற்றிங்கிற ஒரு வாய்ப்பை வந்து இழந்துட்டு இருக்கான். நீங்கள் வந்து என்ன விதைக்கிறீங்களோ அதை தான் அறுவடை செய்ய போறீங்க. அப்படி இருக்கும்போது வந்து ஏன் நல்ல எண்ணங்களை வந்து மனசில் வந்து விதைக்கக்கூடாது? இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து தகுதியை வச்சுதான் வந்து மக்கள் எல்லாமே வந்து பார்க்குறாங்க. தகுதிங்கிறது வந்து இப்போ தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல்னு சொன்னாலும் அந்த தன்னம்பிக்கையிலேருந்து இன்னைக்கு உலகத்தில் வந்து ஜப்பான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஒவ்வொன்றிலையுமே வந்து அவங்க அந்த எப்படின்னா வந்து அந்த அமெரிக்காவினால வந்து 2ம் உலகப் போரில் வந்து அவ்வளோ பாதிப்பு அடைஞ்சாலும் இன்னைக்கு வந்து அந்த தன்னம்பிக்கையோடு வந்து உலக வல்லரசு நாடுகளில் வந்து ஒரு பெரிய நிலையில் அவங்க இருக்காங்கன்னா அவங்களோட வந்து அந்த தன்னம்பிக்கை தான் காரணம். ஒரு அறிவில் வந்து ஒரு தேனீக்கெல்லாம் வந்து தன்னோட ஆயுள் வந்து ஒரு மாதம் 2 மாதம் தான் இருக்குது. ஆனால் தன்னம்பிக்கையோடு வந்து 4 மில்லியன் பூக்களை வந்து போய் சந்திச்சு அதன் மூலம் வந்து ஒரு தேன்கூடை கட்டி ஒரு இனிப்பான தேன்கூடை நம்மளுக்கு கொடுக்குது. ஆனால் நம்ம 6 அறிவுள்ளவங்க வந்து நம்ம நினச்சோம்னா எதை வேணாலும் வந்து இந்த உலகத்தில் வந்து சாதிக்க முடியும். கோபம் கர்வம் இதை வந்து நம்ம விட்டு தூர தூக்கி போடும்போது ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல மனிதனாக மாறுறேன். நம்ம எப்பொழுது வந்து கோவம் வரும்போது வந்து குழம்பிய குட்டையாக வந்து மாறிடுறோம். ஏன்னா வந்து குழம்பிய குட்டையாக இருக்கும்போது வந்து யாரும் வந்து அதில் வந்து ஈஸியாக மீன் பிடிச்சிட்றாங்க. அது மாதிரி இல்லாமல் வந்து நம்ம தெளிவாக இருக்கும்போது வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து சரியாக நம்ம கொண்டு போய் முடியும். எப்படின்னா கோவத்தில் வந்து ஒரு இளைஞன் வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னா வந்து எல்லாத்தையுமே ஒரு அப்பா பையன் இருக்காங்க எல்லாத்தையுமே திட்டிக்கிட்டே இருப்பேன் மயங்காட.
அப்படிங்கும்போது அப்பா வந்து சரி உன்னை திருத்தணுமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது வந்து ஒரு நாள் வந்து ஒரு 50 ஆணி எடுத்து கொடுத்து, இந்தப்பா இதை போய் வந்து போக வருது இதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி மகன் ஐடியா கேட்கும்போது, இந்த 50 ஆணி வந்து செவுத்துல போய் ஒன்னா அடிப்பா அப்படின்னு சொல்றாரு. அடிச்சோடனே வந்து என்ன ஆகுதுன்னா வந்து ஒவ்வொரு ஆணியா அவன் அடிக்க அடிக்க வந்து போக வரும்போது ஒரு நாளைக்கு 10 ஆணி அடிக்கிறான், அப்புறம் 8, 7 அது மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்து ஒரு 45 ஆணி அடிக்கும்போது வந்து அவனோட கோபங்கள் வந்து அவனுக்கு குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. அவங்க அப்பாட்ட போய் சொல்றான், அப்பா இது மாதிரி வந்து எனக்கு கோபம்லாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, சரிப்பா நீ வந்து கோபம் இல்லாதனாலலாம் நீ என்ன பண்ற அப்படின்னா வந்து ஒவ்வொரு ஆணியா வந்து நீ திருப்பி வந்து பிடுங்கிட்டு வாப்பா அப்படிங்கும்போது 45 நாள் வந்து அந்த ஒவ்வொரு ஆணியா வந்து இது பண்ணிட்டு இருக்கேன். எடுத்துட்டு வரும்போது அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா வந்து நீ வந்து ஆணி பிடிங்கிட்டப்பா அதுல உள்ள ஓட்டையை வந்து என்னப்பா பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்படிங்கும்போது அப்பதான் அவன் புரியறான் வந்து நம்ம வந்து இப்போ இவ்வளவு நாள் கோவப்படும் போது வந்து எத்தனை பேர் மனிதர்களோட மனங்களை வந்து காயப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கறது வந்து புரியுறாங்க. வெற்றிக்கு வந்து இன்னைக்கு வந்து வயசு வந்து முக்கியம் இல்லைங்கிறத வந்து நம்ம உணரணும். ஒவ்வொரு விஷயத்துலயுமே வந்து வெற்றியாளர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பாசிட்டிவ் விஷயங்களை தான் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. பாசிட்டிவ் மனப்பான்மை நம்ம சிந்தனைகள்ல எப்போ வருதோ அப்போ வந்து வெற்றி நம்மளை வந்து தேடி வருது. பாசிட்டிவ் எண்ணங்களை நம்ம எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து எந்த ஒரு செய்தியிலையும் வந்து முதல்ல உள்ள நன்மைகளை வந்து நம்ம அதில் வந்து தேடி பார்க்கணும். அது மூலமா அதை வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கணும். ரெண்டாவது வந்து இன்னொரு அடுத்த விஷயம் வந்து செல்ஃப் டாக். செல்ஃப் டாக்ங்கிறது வந்து நம்ம மற்றவங்களோட எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது இல்லை, நம்மள்கிட்ட வந்து நம்ம வந்து நம்மளை சீர்படுத்திக்கிட்டு நம்மளை எல்லாம் எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு. மூணாவது வந்து கிராட்டிடியூட். மற்றவங்களோட மனிதர்களுக்கு வந்து நம்ம நன்றி செலுத்துகிற குணங்களை வந்து நம்ம அதிகப்படுத்திக்கும் போது வெற்றிங்கிறது நம்ம பக்கத்தில் சீக்கிரமாக வந்துடும். நாலாவது வந்து பாசிட்டிவ் மனிதர்களை கண்டுபிடிச்சு அவங்களோட எப்படி நம்ம டிராவல் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம யோசிக்கணும். அஞ்சாவது வந்து பாசிட்டிவ் மீடியா எதுன்னு கண்டுபிடிச்சிட்டு அதில் வந்து நம்ம ஏன்னா மீடியா வந்து இப்போ எல்லாமே நம்ம எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் மீடியாவில் வந்து எந்த மீடியா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறிவை வளர்த்து நம்மளை மேம்படுத்துது அப்படிங்கிறத வந்து நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கொண்டு போகணும். அடுத்து வந்து நம்ம எதை செஞ்சாலும் அதில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து யோசித்து ஒவ்வொன்றையும் நம்ம இது பண்ணிக்கிற மாதிரி இருக்கணும். பாசிட்டிவ் விஷயம் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு வந்து ஒரு புத்தகங்கள் படிக்கிறது மூலமாக வந்து உருவாகுது. ஒவ்வொரு மனிதனுக்கும் வந்து பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்க்கறதுனால தான் வந்து அவனோட ஒவ்வொரு வார்த்தைகளும் வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு வந்து எடுத்துக்கிட்டோம்னா வந்து கணவன் மனைவி உறவுல வந்து நீயா நானாங்கிற விஷயத்தை வந்து வாழ்க்கையில் நடத்துறதோட வந்து நீயும் நானுங்கிற அது மாதிரி வந்து வாழ்க்கையை நடத்தி பாருங்கள். இல்லறம் வந்து நல்லறமாகும். மனைவிக்கிட்ட வந்து எப்பொழுதுமே வந்து தன்மானத்தை வந்து காட்டாதீங்க. ஏன்னா வந்து உயிரோட மேலான தன்னோட மானத்தையே வந்து நம்மளுக்கு வேண்டி கொடுத்தவங்க. எண்ணத்துல வந்து தன்னோட பெத்தவங்களை சுமந்து, கண்களில் வந்து கணவனை சுமந்து, கருவில குழந்தைய சுமந்து, மனதில் புகுந்த வீட்டின் உறவுகளை சுமந்து, பல இரவுகளில் வந்து பசியையும் சுமந்து அவங்க வாழ்றாங்க. அமைதிக்கான நோபல் பரிசு வாங்காத ஒரே ஜீவன் அப்படின்னா வந்து நம்ம குடும்பத்துக்கு அந்த வந்த பெண் மனிதன். இல்லத்தை இனிமையாக்கிற ஒரு பெண்ணா வந்து நம்ம பெண் மனிதன். தாயும் மனைவியும் வந்து இரு கண்கள் போல. எப்படின்னா வந்து உலகத்தை காட்டியவங்க வந்து நம்மளுக்கு தாய்னா வந்து உலகமா நம்மள்ட்ட இருக்கிறவங்க வந்து நம்ம மனைவி. ஒவ்வொன்றுமே வந்து இன்னைக்கு வந்து மனைவியை வந்து உயிரை நம்ம சுவாசிக்கும் போது வந்து அவங்க வந்து இந்த இல்லத்தை வந்து இனிமையாக்கி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நம்மளுக்கு அழகா கொண்டு வராங்க. ஒவ்வொரு வாய்ப்புகளும் வந்து நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு வரமாதே நம்ம நினைக்கணும். அப்படி நினைக்கும் போது வந்து ஒவ்வொரு விஷயங்களையுமே நம்மளுக்கு வந்து சிறப்பா இருக்கும். இன்னைக்கு வந்து வாய்ப்புகளை வந்து சரியாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னா வந்து குறிப்பாக சொல்லணும்னா ஒரு விவசாயிட்ட வந்து ஒரு இளைஞன் வந்து போகிறான். போய் அவன் வந்து என்ன சொல்ல வரான்னா வந்து இளைஞன் வந்து உங்கள் பொண்ணை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அழகான இளைஞன் பொண்ணு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, அப்பா என்கிட்ட ஒரு 3 காளை மாடு இருக்குது, அந்த காளைமாடு வந்து நான் வந்து தொழுவத்திலேருந்து திறந்துடுவேன், நீ 3ல வந்து நீ வந்து அடக்கலாம் வேணாம் அந்த மாட்டை, அந்த இதில் வந்து வாழை வந்து நீ தொட்டா போதும், பிடிச்சா போதும், உனக்கு வந்து நான் என் பொண்ணை கொடுத்தறேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே வந்து அவர் வந்து முதல் மாடை திறந்துடுறாரு. ரொம்ப வேகமா ரொம்ப அப்படியே பயங்கரமா வந்து குத்தி தூக்குற மாதிரி அந்த மாடு வரும்போது இவன் பார்த்துட்டு சரி இன்னும் 2 மாடு இருக்குல்ல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்கிறான். அதுக்கு அடுத்த மாடு வரும்போது அதோட இன்னும் முரட்டுத்தனமா வேகமா வருது அந்த மாடு.
அதையும் பார்த்துட்டு அவன் என்ன செய்யறேன், சரி இன்னொன்று தானே இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை தொட்டோம்னா போச்சு, நம்ம உயிரே போச்சுரா, நம்ம வாழ்க்கையை போச்சு, வாழ்க்கையை தேடி வந்து வாழ்க்கையை போயிருன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுறேன். மூணாவது மாடு ஒன்று வருது. அது எப்படி வருது அப்படின்னா வந்து ரொம்ப நொடிஞ்சு போய் ரொம்ப சாப்பாடே போடாத மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாடு வரும்போது இவனுக்கு ரொம்ப மனசுல சந்தோஷம், பரவாயில்லையா ரெண்டு மாட்டை விட்டது நல்லதா போச்சு, இந்த மாடை நம்ம ஈஸியா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஓடி போய் வந்து அந்த மாட்டை பிடிக்க போறேன். பிடிக்க போனா அந்த மாட்டுல வாழே இல்லை, ஏதோ ஒரு விஷயத்துல வந்து கட் ஆயிடுச்சு. அப்பதான் வந்து அவனுக்கு அந்த தெரியுது. அவர் சொல்றாரு, விவசாயி என்ன சொல்றாருன்னா வந்து, தம்பி வந்து நீ வந்து ஆரம்பத்துல இருக்கிற அந்த ரெண்டு இதுல வந்து ஏதோ ஒண்ணு வந்து நீ இது பண்ணியிருந்தனா நீ வாழ்க்கையில வந்து ஜெயிச்சிருப்ப, ஆனா வந்து ஒவ்வொரு விஷயத்திலயும் வந்து நீ சோம்பேறித்தனமா அந்த உனக்கு வர வாய்ப்புகள் எல்லாம் தட்டி கழிச்சனால இன்னைக்கு வந்து உன்னோட தேவைகளை வந்து நீ வந்து நிறைவு பண்ண முடியல. ஒரு எப்படி வாழ் இல்லாத ஒரு மாட்டை வந்து நீ வந்து கடைசியா அடக்க போன மாதிரி வந்து வாழ்க்கையை வந்து உனக்கு வந்து சுவாரஸ்யம் எல்லாம் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அழகா சொல்றாரு. இன்னைக்கு வந்து ஒவ்வொன்ன ஒன்ன வாங்கினா ஒன்னு இலவசங்கிற மாதிரி தான் வாழ்க்கை போகுது. நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். எப்படின்னா வந்து கோபத்தை நம்ம அதிகம் வாங்கிட்டோம்னா ரத்த கொதிப்பு வந்து நம்மளுக்கு இலவசமா இருது. பொறாமையை வந்து ஒரு மனிதன்ட்ட இருந்து வாங்கும்போது தலைவலி ஹெட்ஏக் வந்துடுது. வெறுப்பை நம்ம வாங்கும்போது மற்றவங்கள்ட்ட இருந்து பகையை நம்ம வாங்கிக்கிறோம். கவலையை வாங்கினோம்னா கண்ணீரும் நம்மளுக்கு இலவசமா கிடைக்குது. ஆனா இதே இது ஒரு பாசிட்டிவா நினைச்சு பாருங்களேன், நம்பிக்கையை வந்து ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்குங்க, நம்மள்ட்ட வந்து ஒரு நல்ல நண்பர்கள் கிடையாது, ஒரு உடற்பயிற்சி வாங்கும்போது அது மாதிரி நேர்மையை நம்ம வாங்கினோம்னா நித்திரை இலவசம்ங்கிற மாதிரி இருக்கும். இலவசமா எதை வேணுமாலும் வந்து நம்ம இந்த உலகத்துல வாங்கிக்க முடியும். வாழ்க்கையில வந்து என்ன முக்கிய தேவைகள்னா நம்ம சிந்தனையை வளர்க்கறது மூலம் சிறப்பா வந்து வாழ்க்கையை எடுத்துட்டு போகுங்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா நான் சொல்றது. இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த யோசி நிறுவனத்திற்கும் பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம், நன்றி. தேங்க்யூ. உண்மையாவே வெகு அருமையான ஒரு நிகழ்வா இன்னைக்கு இருந்தது. அதாவது பெற்றோர்களுக்கு எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும், தன்னுடைய வீட்டு வாயிலே தன் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தினர்களை வரவேற்ற தன்னுடைய தந்தையார் தற்போது இல்லை என்பதால் அவருடைய நினைவு நாளில் தன்னுடைய வீட்டின் வாயிலே தன்னுடைய தந்தைக்கு சிலை வைத்து பெற்றோர்களுக்கு எவ்வாறு மரியாதை செய்ய வேண்டும் அப்படின்னு நமக்கு எல்லாம் முன்மாதிரியாக உள்ள நம்முடைய யோசியின் நிறுவனர் மரியாதைக்குரிய முருகபாரதி அவர்களின் பிறந்த நாள் இன்று. அவர்கள் மன வளமும் உடல் வளமும் பெற்று பல்லாண்டு வாழ்க என நம்முடைய யோசியின் சார்பாகவும் இணையதள நண்பர்களின் சார்பாகவும் அவர்களை வாழ்த்துகிறோம். நிச்சயமா அவர் எந்த நோக்கத்திற்காக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தாரோ, பயிற்சியாளர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான், அந்த நோக்கம் நிறைவேறி கொண்டுள்ளது என்பதற்கு இன்றைய நிகழ்வே சான்று என்பதை இந்த வேளையில் கூறிக்கொண்டு இப்பொழுது நம்ம நேரா ஃபீட்பேக் செஷன் போயிடுவோம். அமலாவதி அம்மா மேடம் ப்ளீஸ் மேம். பிரதர் கன்கிராச்சுலேஷன். நன்றிங்க மேம். முதல்ல பார்ட்டிசிபேஷன் மாதிரி வந்தீங்க, அப்புறம் டோனரா மாறினீங்க, அப்புறம் எப்போ பார்த்தாலும் முதல்ல கை தூக்கி ஒப்பீனியன் கொடுக்க வந்தீங்க, அதுக்கு ஒரு கடைசி ஒப்பீனியன் கொடுக்க வந்தீங்க, இன்னைக்கு பேப்பர் பிரசர் நீங்க எவ்வளவு காரியத்தை உள்வாங்கிருக்கீங்க அப்படின்றதுலாங்களோ அதை சக்சஸ்ஃபுல்லா அவங்க நடத்திட்டு போறாங்கிறது இன்னைக்கு நீங்க கொடுத்ததே ஒரு பெரிய சாட்சியாக மாறிடுச்சு. ஒய்ஃபை பற்றி சொன்னீங்க, அப்கோர்ஸ் ஒய்ஃபுக்கு நீங்க நோபல் பரிசு கொடுக்கறதுனால ஒரு தங்க மாலையாவது பரிசு கொடுத்துருக்க நினைக்கிறேன். ஓகே சிவகுமார் சார் ப்ளீஸ் சார். சிவகுமார் சார் மியூட் எடுத்து விட்டு பேசுங்க சார். மியூட் அன்மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். அம்மா வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா செந்தில் ஐயா பேசும்போது மிக அற்புதமான பேச்சு.
ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூறியது மிக சிறப்பான மிகவும் அமைந்துள்ளது. அது எல்லாம் கடைபிடித்தால் மிகவும் நன்றாக இருக்கும். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அடுத்து நெக்ஸ்ட் வெங்கடேச கண்ணன் ப்ளீஸ் சார். ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். காலை வணக்கம் சார். காலை வணக்கம் சார். உண்மையில அந்த வால் இல்லாத மாடு அந்த ஒரு கான்செப்ட் வந்து உண்மையில ரொம்ப நல்லா இருந்தது. என்னன்னா நீங்க அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் அந்த வாய்ப்பை பார்ப்போம் பார்ப்போம் அப்படின்றதே நிறைய டைம் நான் விட்டுருக்கேன். பட் இன்னைக்கு வந்து ஒரு உறுதிமொழி எடுத்துருக்கு, ஒரு நல்ல மோட்டிவேஷன் கொடுத்துருக்கு சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். தேங்க்யூ, தேங்க்யூ. ராஜ்குமார் சார். நமஸ்தே பிரதர். அருமையா இருந்துச்சு. அங்க ட்ரெயின்ல ஏறினாதான் தெரிஞ்சது. ஆனா எவ்வளவு சூப்பரா போச்சு எல்லாமே. நீங்க கொடுத்தா அமிர்தம் தான். அந்த சொற்பொழிவுகள் அந்த வார்த்தைகள் ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்க ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. ரொம்ப நன்றி பிரதர். வாழ்க பல்லாண்டு. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ பிரதர். அமுதா பாப்பா கண்ணன் மேடம் பிளீஸ். அமுதா பாப்பா கண்ணன் பிளீஸ். வணக்கம். நாங்க ரெண்டு பேருமே ஒரே லைன்ல தான் இருக்கோம். செந்தில் சாரோட டிரான்ஸ்பர்மேஷன் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லிசனரா இருந்து இப்ப ஒரு ட்ரெய்னரா மாறி இருக்கு. இந்த டிரான்ஸ்பர்மேஷன் சூப்பர். வந்து இன்னும் வேற லெவல் மேல வரணும். நல்வாழ்த்துக்கள். நோபல் பிரைஸ் கிடைச்சது மாதிரி இருக்கு எங்களுக்கு. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து அழகா ஷார்ட்டா நிறைய இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கீங்க சார். லைஃப் ஓரியன்டா சூப்பரா இருந்துச்சு. தேங்க்யூ வெரி மச் சார். சார் குலவேந்திரன் இருக்கீங்களா சார் லைன்ல? ப்ளீஸ் சார் குலவேந்திரன் சார் இருக்கீங்களா? ஓகே சார். மாரிமுத்து தங்கவேல் சார் ப்ளீஸ் சார். இன்னைக்கு நிகழ்ச்சி மிக சிறப்பான நிகழ்ச்சி. எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு வாசகரா அல்லது ரீடரா வந்தவரை இன்னைக்கு பிரமாதமா கொட்டி தீர்த்திட்டாரு. அருவிய பொன்மொழிகளின் அதாவது பொன்மொழிகளின் தோரணமா இருந்துருச்சு. இன்னைக்கு 4-5 கதைகளை சொல்லியிருக்கிறாரு. எல்லா கதைகளுமே அற்புதமான கதைகள், சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற கதைகள். அதுல கடைசியா சொன்னது அந்த வாழ் இல்லாத மாடு, அந்த கதை வந்து ஒரு சிந்தனையை தூண்டுகிற கதை. அருமை அருமையா வந்துட்டாரு. என்ன இன்றைக்கு நிகழ்ச்சியில அவர் பங்கெடுத்துக்கிட்டது கிட்டத்தட்ட 40 நிமிஷத்தையும் நானும் ஒரு பொன்மொழிகளை சொல்லியிருப்பாரு. அதாவது பொன்மொழிகளின் தோரணம்னு சொல்லலாம். நல்ல தங்கு தடை இல்லாம பேசுறாரு. இன்னொருத்தர் யாரோ சொன்ன மாதிரி ஒரு நல்ல பரிணாம வளர்ச்சி செந்திலோட வாழ்க்கையில. இன்னொருத்தங்க யாரோ சொன்ன மாதிரி இனிமே அவர் நகைக்கடையிலேருந்து ஒரு கல்லூரி பேராசிரியரோட மாறிடலாங்கிறது என்னுடைய கருத்து. வாழ்த்துக்கள் செந்தில்குமார். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு இன்னைக்கு செந்தில் பேச்சு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருன்றது. ஆக்சுவலா வந்து என்னன்னா அந்த புக் ரிவியூன்றது ஒரு பரிணாமம் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து அதுல இருந்து எல்லா விஷயங்களும் நம்ம ஃபாலோ பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பா நானும் அதுல நிறைய விஷயம் டேக் அவே நிறைய இருக்கு. கண்டிப்பா எடுத்திருக்கேன் நானு. வாழ்த்துக்கள் வேணாம். தேங்க்ஸ். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ சார். தமிழர் சீமா ப்ளீஸ் மேம். வணக்கம். ரொம்ப அற்புதம். பயங்கரமான ஒரு பொழிவு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேச்சில் இனிமை இருந்தால் வேப்பெண்ணையும் இனிக்கும், பேச்சில் கடுமை இருந்தால் தேனும் கசக்கும் அப்படின்னு ரொம்ப அடுக்குமொழி சொன்னீங்க. வாழ்த்துக்கள் தம்பி. தொடரட்டும் உங்கள் பணி. நன்றி. ஏழுமலை சார் ப்ளீஸ் சார். சிவாயன்மை. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த யோசி நிறுவன நிறுவனர் முருகபாரதி ஐயாவுக்கு என் பிறந்த நாள் வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். அவர்கள் வந்து இன்னும் சிறந்த மேலும் மேலும் பல பணிகளை
அந்த மாதிரி எல்லா விதத்திலையும் வந்து அற்புதமான ஒரு பேச்சா இருந்தது. மிக மிக அருமை. மீண்டும் மீண்டும் அவரு வாரவருக்கா ஒரு கிளாஸ் எடுக்கணுங்கிறது எங்களுடைய கருத்து. மிக்க நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி 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 சார். நாராயணன் சார் வணக்கம். மேடம் வணக்கம். இங்க முருகபாரதி பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். செந்தில் சாரோட அதாவது அமைதி எதா காற்று காற்று நம்ம வந்து எப்படி சொல்றோம்னா அது அமைதியா இருக்கும் போது அமைதியா இருக்கும், அது தென்றலா மாறும், புயலா மாறும், சூறாவளியா மாறும். இன்னைக்கு வந்து செந்தில் சார் அமைதியின் சொருபமா இருந்தது. நமக்கு ஒரு ஒரு தென்றலா வீசி அப்புறம் புயலா மாறி பேரிதா மாக்கியிருக்காரு. அதாவது அவர் சொன்ன பொன்மொழிகள் இதுக்கு வந்து ஒரு ஒரு மாசமா என்று பஞ்சு டயலாக் எல்லாம் பேசிய இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்காக நம்முடைய அன்பு சகோதரர் தாசன் சார் பிளீஸ். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலாவதாக நம்முடைய யோசியின் ஆசான் முருகபாரதி ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதுல ஒரே பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம், மாப்பிள்ளை செந்தில் இன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு நல்ல ஒரு நிகழ்வை வந்து நிறைவு செய்திருக்காரு. மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம்னா இவருக்கு இவருக்காக தான் ஒரு குரல் எழுதுனேன். இன்ற பொழுதில் பெரிதோக்கும் தன் மகனை சான்றோன்னு என கேட்ட தாய் அண்ணன் சொன்னதுக்கான காரணம் அதுதான். அறிவழகன் வந்து பார்த்துட்டு இருந்திருக்கிற பட்டிருக்கு, நான் கவனிக்கல. அவர் ஒரு ரெண்டு போட்டோவை எடுத்து நான் அனுப்பி விட்டாரு. உண்மையாவே நம்மளை சேர்ந்தவங்க நம்ம யார் எப்படி வரணும்னு நினைக்கிறவங்க வந்து எவ்வளவு தூரம் வரணும், அது குழந்தையா இருக்கலாம், உறவா இருக்கலாம், நல்ல நண்பர்களா இருக்கலாம், அந்த அந்த விஷயத்துல என் மருமை என் மாப்பிள்ள வந்து எவ்வளவு தூரம் வரணும்னு நினைச்சதை வந்து நான் காலையில எப்பொழுதும் எழுந்திருக்க நேரத்தை விட தாண்டி எழுந்து அவரை கவனிச்சிட்டு இருந்தேன். உண்மையுமே அவருடைய பேக்ரவுண்டு பேக்ட்ராப்லாம் பார்க்கும்போது ஏதோ ஜாதகத்துக்கு வந்து சொல்ற டிவியில வர ஆர்டிஸ்ட் மாதிரி வந்தாரு. ஆனா ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அடுக்குமொழிகள்ல பல விஷயங்கள் இவ்வளோ விஷயத்த கேப்சர் பண்ணி இடைவிடாம ஒரு சின்ன கேப் கூட சொல்ல வந்த விஷயத்த ஒட்டு மொத்தத்தையும் சொல்லி எல்லாரையும் ஆச்சரிய கடல்ல முழுக வச்ச மாப்பிள்ளை செந்திலுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள். இந்த நாளை இனிய நாளா மாற்றி காட்டிய அத்தனை கருத்துக்களை சொல்லி இந்த நிகழ்வை சிறம்பட செய்து முடிச்ச நம்முடைய மாப்பிள்ளை சரண்யா செந்திலுக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஒரு மிகப்பெரிய நிகழ்வை கொடுத்த மிகப்பெரிய சந்தோஷத்தோட இந்த இனிய நாளை நிறைவு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். நன்றி நன்றி நன்றி. டைம் வந்து கால் மணி நேரம் தான் ஓடி இருக்குன்னு நினைச்சோம்மா, 6:40 யோசிக்கல. அன்பு நண்பர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி இந்த